बड़े तो व्यक्ति नहीं के। है। चलो हाँ चलो गुड गुड। பகவத் மிஷன் சார்பாக அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு ஈவினிங் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து ஞானம் முக்தி அது பேசாம நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு, இதுதான் நம்ம பகவத் மிஷன் ஒன் ஐயா சொல்லி கொடுக்கிற மெத்தட்ல ஒரு நல்லது, ஒரு டிஃபரன்ஸ். ஞானம் முக்தி மற்றும் வந்து நிறைய மனப்பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸுகளும் ஐயா சொல்லி தர்றாங்க. நிறைய பேர் பிளண்டியத்துல வந்து அதனால கியூர் ஆயிருக்காங்க. அதுல வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து சிந்தனையும் சிந்தித்தும், ஹார்ட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு மெத்தடு. அது நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் ஏதாவது நடந்ததுன்னா அந்த சம்பவம் நம் மனசுல திருப்பி திருப்பி வந்து நமக்கு வேலை செய்யாம தடுக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அப்ரோச் பண்றாங்க ஐயாக்கு. ஸோ அதுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சொல்யூஷன் ஆனது ரொம்ப பேருக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு, அதை பத்தி ஒரு எக்ஸாம்பிள்ஸோட கேள்வி பதில்களோட விளக்குவதற்கு நான் ஜீவமணி ஐயாவை அழைக்கிறேன். ஐயா வாங்க, நீங்க தாட் அண்ட் திங்கிங் பத்தி எல்லாருக்கும் விளக்குங்க. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலையிலிருந்து நம்ம ஞானம் என்றால் என்ன அப்படிங்கிற டாபிக்ல தொடங்கி அந்த புரிதலை வந்து சரவணன் ஐயாவும் பல உதாரணங்களோட எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தாங்க. இந்த லஞ்ச் டைம்ல கூட எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்தது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த உதாரணங்கள் வந்து மனசுல வந்து நல்லா பதிஞ்சிருக்கு, ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு, நீங்க இந்த மாதிரியே இந்த வகுப்பை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வேண்டுகோள்லாம் வந்துச்சு. அதனால நம்ம தொடர்ந்து வந்து நீங்க இன்னும் இன்னும் ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஞானம்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் பயிற்சி முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் 1 கோடி பேர் கஷ்டப்பட்டாங்கன்னா எங்கேயோ ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த நம்ம வந்து புரிதல் மூலமாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த 3 நாளில் வந்து எல்லா கோணத்துலையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிங்கும்போது இது எவ்வளோ முக்கியமான ஒரு வகுப்பு அப்படிங்கிறத நம்ம முதல்ல அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அப்போதான் நம்ம சொல்ல ஒரு விஷயத்தை எந்த ஆங்கிள் சொல்றோங்கிறத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அப்படி நாம வந்து இப்ப நாம தொடர்ந்து இன்னைக்கு மாலையில சில சந்தேகங்களையும் அதற்கான கேள்விகளையும் மாதிரி நாம பார்க்க போறோம். இப்ப காலையில பாத்தீங்கன்னா மனதளவில் நமக்கு வேலையே இல்லை, எல்லாமே அது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஐயா சொன்னாங்க. ஞானம் என்பது நாம வந்து மனம் எப்படி இருக்குதோ அப்படியே ஏத்துக்கிறது தான், அங்க நமக்கு வந்து வேலை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. உதாரணமும் பாத்தீங்கன்னா நமக்கு மனசுல வந்து எந்த வேலையுமே கிடையாது, அறிவுக்கு மனசுல உள்ள எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வந்து ஞானம் அப்படிங்கறத உதாரணங்களோட பார்த்தோம். இப்ப இதை வந்து நீங்க இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி சில கேள்விகளோட நான் உங்ககிட்ட கேட்க போறேன். நான் கேள்விகளையும் உங்ககிட்ட கேட்பேன், நீங்க பதிலும் சொல்லணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் இப்ப தெரியணும்னு நினைக்கிறேன், என்னன்னா இப்ப நம்ம டெய்லி ஜூம் மீட்டிங் நடத்துறோம், நிறைய நம்ம நூல்கள்லாம் விட்டுருக்குறோம். இந்த வகுப்புல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு அது ஒரு இது தெரிஞ்சா உங்களுக்கு இன்னும் எப்படி கொண்டு போனாலும் ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணது கூட கிடையாது, இல்லை ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங் தான் அட்டன் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாக்குறது இல்லை, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து இதை முழுசா பார்க்கணுன்ட்டு இதுல கலந்துருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் வந்திருக்கீங்கிறத என்னால ஒரு ஐடியா பண்ண முடியும். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நீங்க வந்து ஆன்சரிஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் புதுசா வந்திருக்கீங்க அப்படிங்கறத சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் எப்படி எளிமையா கொண்டு போலாங்கிறத என்னால பார்க்க முடியும். கொஞ்சம் நான் பேசுறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்னாதான், இதுல ஒருத்தர் தான் கை தூக்கி இருக்காங்க, கல்யாணிங்கிறவங்க தான் கை தூக்கி இருக்காங்க, இன்னும் 3 பேர் வந்திருக்காங்க. ஓகே, ம் ம்
புதுசா கலந்துக்கிறவங்களுடைய லிஸ்ட் வந்து தெரிஞ்சுன்னா இன்னும் இன்னும் ஈஸியா இந்த இந்த மூன்று நாளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கே பயனுள்ளதா இருக்கும். இந்த மூன்று நாள்ல நீங்க கத்துக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய டோட்டல் லைஃபுக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது ஒரு ஏழு பேர் வந்து புதுசா வந்திருக்கதா சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப காலையில பாத்திருப்பீங்க அறிவுக்கு மனதில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி வேலை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, நீங்க டவுன் பண்ணிடுங்க. இப்ப இது வந்து இன்னும் ஈஸியா சொன்னா அறிவுக்கு மனசுல வேலை இல்லைன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சில அயன்மெண்ட்ல பாத்தீங்களா போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா இந்த வெளிப்பூச்சு அயன்மெண்ட் இருக்குல்ல, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம அறிவுக்கு ஒரு முத்திரை குத்துருங்க, ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி. ஏன்னா அறிவு இருந்தாதான் நம்மளால புறத்துல எல்லா வேலையுமே செய்ய முடியும். அறிவை கொண்டுதான் ஆக்கப்பூர்வமான வேலைகள் எல்லாமே செய்ய முடியும். ஆனா அதே அறிவு மனசை சரி பண்றதுக்கு உதவாது, அங்க உள்ள கொண்டு போறதான் பிரச்சனை அப்படின்னு நாம் பார்த்தோம். சோ ஃபார் அதாவது அறிவு என்பது ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு எப்படி ஒரு அயன்மெண்ட்டுக்கு வெளிப்பூச்சி அயன்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு முத்திரை குத்திடலாம். ஓகேங்களா? இப்ப காலையில வந்து இந்த புதுசா வந்தவங்க எல்லாருமே நீங்க காலையில கேட்டிருப்பீங்க, மனசுல நமக்கு வேலை இல்லை அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இப்ப நானும் சொல்றேன், அறிவுக்கு மனசுல வேலை இல்லைன்னு சொல்றோம். இப்ப நீங்க வந்து அதை புரிஞ்சிருப்பீங்க. இப்ப நாமளே வந்து பல எத்தனையோ பொன்மொழிகள் எல்லாம் கேட்டிருக்கோம் பாத்திருக்கீங்களா, எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மனம் போல் வாழ்வு அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்ப இங்க ஒரு முரண்பாடு வர மாதிரி தெரியுது இல்லைங்களா. மனசு எப்படி இருந்தாலும் ஓகேங்கிறோம், மனசுல ஒரு மோசமான எண்ணம் வருதுன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும்? லைஃப்லயும் மோசமானது நிகழ்ந்துடாதா? அதனால தானே எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றாங்க, மனம் போல் வாழ்வுன்னு சொல்றாங்க. இது இதுக்கும் காலையில நடந்த இந்த சப்ஜெக்டுக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது இல்லைங்களா. இந்த ஒரு சந்தேகம் வந்து புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கெல்லாம் பதில் கொடுக்க தான் இந்த வகுப்பு நம்ம நடத்துறோம். இப்ப நம்ம இந்த இந்த செஷனுடைய பங்கு அதுதான். இன்னும் வள்ளுவர் கூட சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியும் எனல். 282 குரல்ல இப்படி ஒரு குரல் சொல்றாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியும் எனல். அப்ப என்னன்னா இந்த குரல் என்னுடைய அர்த்தம் என்ன, மற்றவங்க பொருளை நாம எடுத்துக்கணும் அபகரிச்சுக்கணுங்கிற எண்ணம் கூட தப்பானது, அப்படி உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்தாவே தவறு, அதுவே துன்பம் தரக்கூடியது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். இப்ப வள்ளுவரே அப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, இப்ப நம்ம மனசுல ஒரு எண்ணம் வருதுன்னா நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம் அப்படின்னா அது சேவைக்கு வந்துடாதா? இங்க ஒரு சந்தேகம் வருது இல்லைங்களா. இதுக்கெல்லாம் விடை காண வேண்டியது நம்ம அவசியமானதா ஒன்று இருக்கு. எண்ணம் போல் வாழ்வுங்கிறதுக்கும் எண்ணம் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறோம், அது துன்பத்தை கொடுத்துறாதா? இந்த திருக்குறள்லயும் வள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காரு, இதுக்கெல்லாம் விட தெரியணும்ல நமக்கு. அதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு எடுத்துருக்கிற இப்ப இந்த யூனியனுடைய சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, மனசை பத்தி முழுசும் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? மனோதத்துவம் வல்லுநர்கள் முழுசும் தெரிஞ்சிருக்காங்களா? யாரு மனசை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்காங்க? 100% மனதனுடைய இயக்கத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், மனசு இப்படிதான் செயல்படுது அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றவங்க யாரா இருக்காங்களா? இங்கதாங்க வெறும் 2 வார்த்தைகளை புரிந்து கொண்டால் ஒட்டுமொத்த மனதையும் புரிந்து கொள்வதற்கு சமம். இன்னும் இப்படி சொல்றீங்கன்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கலாம். வெறும் 2 வார்த்தை தான். இந்த 2 வார்த்தைய என்ன அர்த்தங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒட்டுமொத்த மனசையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதோட மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். என்னது, வெறும் 2 வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கா? ஆமாங்க, கண்டிப்பா இருக்கு. அந்த 2 வார்த்தை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல ஆன்மீகங்கிறதே தேவையில்லாம போயிடும். இந்த 2 வார்த்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் ஞானம், வேற எதுவுமே கிடையாது. இந்த 2 வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த மனசையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு சமம். சரி, இது அந்த 2 வார்த்தை என்னங்கிறத நாம் பார்ப்போம். ஆனா ஞானம் அடைதல் அப்படிங்கிறதும் கவலையிலிருந்து விடுபடுதல் அப்படிங்கறதும் ஒன்றுதான்.
எப்ப நம்ம எல்லா வகையான மனப்பிரச்சனை விடுபடுவோம் அப்படின்னா எப்ப நம்ம என்லைட்மெண்ட் ஆகிறோமோ அப்ப நம்ம விடுபட்டுருவோம். ரெண்டும் ஒரே சமயத்துல தான் நடக்குது. இப்ப நம்ம மனசு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எத்தனையோ உணர்வு பிடிச்சிருக்கு, எத்தனையோ உணர்வு பிடிக்கல. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். என்னென்ன உணர்வு நமக்கு பிடிச்சிருக்கு? மகிழ்ச்சியா இருந்தா பிடிச்சிருக்கு. நமக்கு வந்து ஒரு யாராவது நம்ம ஒருத்தங்க வந்து பரவாயில்லையே நல்லா விளைச்சிருக்கேன் பாராட்டினா ஒரு ஆனந்தம். யாராவது வந்து நமக்கு மனசு வந்து ஒரு ஒரு அமைதியா இருந்தா ஆனந்தம். ஒரு விரும்பினவங்க வரும்போது அவங்களை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி நடக்குது. சரி, எதெல்லாம் துன்பம்? நம்மளை யாராவது குறை சொல்லிட்டா ஒரு கஷ்டம், மனசுல ஒரு துன்பம் வருது. யாராவது நம்மளை ஒரு அவமானப்படுத்திட்டா ஒரு அவமான உணர்ச்சி ஏற்படுது. இப்ப இது மாதிரி வந்து சில உணர்வுகள் நமக்கு பிடிச்சிருக்கு, சில உணர்வுகள் நமக்கு பிடிக்கல, துன்பத்தை தருது. இது வந்து இந்த துன்பத்தை தரதெல்லாம் வந்து நம்ம அகம்னு சொல்றோம். இதுக்கு காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா புறத்துல ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கலாம். ஏதோ ஒரு நிகழ்வுனால உள்ள வந்து நமக்கு பிடிச்சதும் ஏற்படுது, பிடிக்காததும் ஏற்படுது. வெளியில வந்து ஒரு நிகழ்வு நடக்குது, அது அதை பொறுத்து உள்ள வந்து ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது. இதை வந்து கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் அப்படின்னா நம்ம லைஃப்ல இந்த ஏன் இந்த ஞானம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவுதுன்னா இங்கதான் அந்த விஷயத்தை நம்ம சொல்ல வரோம். நம்ம எத்தனையோ நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வு வந்து அகத்துல ஒரு உணர்வு ஏற்படுத்துது. இப்ப நம்ம ஒருத்திட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டோம், 10 நாள்ல தரங்குறோம், 10 நாள் ஆகுது, அவன் வந்து கேக்குறாரு, ஆனா அப்ப நம்ம கிட்ட வர வேண்டியது நமக்கு வரல. அப்படி என்ன சொல்றோம்? இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிறோம். அவரு சரிண்டி போறாரு, 10 நாள் கழிச்சு வர்றாரு, அப்பயும் நமக்கு வர வேண்டியது வரல. அப்ப என்ன பண்றோம்? நான் மறுபடியும் வந்து இன்னொரு 10 நாள் கேட்கறோம். மூணாவது தடவை வரும்போது நம்மளுடைய இல்லைங்கும் போது ஒரு பயம் வருது, வந்து ஏதாவது சத்தம் போட்டுருவாரோ, நம்மளை திட்டிடுவாரோ, இல்லைன்னா வெளிய வாங்கிய கடனை திருப்பி தர முடியவில்லைங்கிறது நிகழ்வு. அதனால உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒரு விரக்தி. ரெண்டாவது, நம்ம ஒரு லேப் டெஸ்டுக்கு நம்ம பிளட்டை கொடுத்துருக்கோம், ரிசல்ட் வந்து டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு, அவ்வளவுதான். டாக்டர் ஒரு மாதிரி பாக்குறாரு, நம்மள ஒரு மாதிரி பாக்குறாரு. நமக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது தொந்தரவா இருக்குமோ, ஐயோ ஏதோ ஒன்று ஆயிடுமோன்னு ஒரு பயம். நிகழ்வு நடக்குது, அது உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குது, கரெக்டுங்களா? இது மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். வெளியே போன நம்முடைய மகன் வந்து 10 மணி ஆகியும் நம்ம வீட்டுக்கு வரல, போன் பண்ணாலும் போன் எடுக்கல, இது நிகழ்வு. என்ன ஆயிருக்குமோ, ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் போன் எடுக்கல, உடனே நமக்கு ஒரு தாட் வருது, ஒரு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ ஒரு உணர்வு வந்து உள்ள இருந்து வருது. இதுதான் புறம் வந்து நிகழ்வா இருக்கு, அகத்துல வந்து உணர்வாகவும் எண்ணமாகவும் அது பிரதிபலிக்குது. இப்ப இதுல என்ன கேள்வி கேட்கிறேன்னா, பிரச்சனை என்பது எங்க இருக்கு? வெளியில் இருக்கக்கூடிய நிகழ்வுல பிரச்சனையா, உள்ள இருக்கக்கூடிய மனசுல பிரச்சனையா? இதுதான் கேள்வி. என்னன்னா இங்கதான் நம்ம வந்து கொஞ்சம் உங்ககிட்டயும் ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன் நான். இப்ப அதாவது நிகழ்வுகளில் பிரச்சனையா, மனதில் பிரச்சனையா, எங்க பிரச்சனை? நிகழ்வுகளில் பிரச்சனை அப்படிங்கிறவங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வெளியேதான் பிரச்சனை அப்படிங்கிறவங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் யூஸ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு 5 பேர் வந்து கை, 5, 6, 7, 8 ஓகே, 8 பேர் வந்து கை தூக்கியிருக்காங்க. நிகழ்வுகளில் பிரச்சனை அப்படிங்கிறவங்க கை தூக்கியிருக்காங்க. ஓகே, நீங்க டவுன் பண்ணிடுங்க. வெளியே பிரச்சனை இல்ல, அகத்தில் தான் பிரச்சனைங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இதுக்கு நல்ல ஓட்டு கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 20 பேர், 19 பேர் வந்து இதுக்கு
ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, மனசில் தான் பிரச்சனை அப்படிங்கிறத. சரி, இப்போ ஒரு உதாரணத்தின் மூலமாக பார்க்கலாம், ஒரு சின்ன ஒரு கதை சொல்லி நான் பார்க்கலாம். ஒரு குடும்பஸ்தருக்கான், அவனுக்கு லைஃப்பில் நிறைய பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்ப உறவுகளில் அவனால் பிரச்சனை இருக்குது, எதையுமே அவன் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வாழ்க்கையே இப்படி இருந்து வெறுத்து போகிறான். தன் பிரச்சனைக்கு என்ன காரணம்னு பார்க்குறான். சரின்ட்டு இதுக்கு தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜென் குருவை தேடி வரான். வந்துட்டு அவருடைய இடம் வந்து ரொம்ப தொலைவாக இருக்குது, இருந்தாலும் காலைல கிளம்புனவன் ஜென் குரு மடாலயத்துக்கு போய் சேர்றதுக்கு இரவு ஆயிடுது. இரவானவுடனே ஜென் குருவை பார்த்து தான் பிரச்சனையை சொல்கிறான். எனக்கு எல்லாமே தொழிலில் பிரச்சனையாக இருக்குது, எல்லாமே எனக்கு வந்து ஒரு எப்படி இருப்பணும்னு தெரியலன்னு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஜென் குருக்கிட்ட தீர்வு கேட்குறான். அவர் சொல்கிறார், மணி வந்து இரவாயிடுச்சுப்பா, இப்போ உங்களை சாப்பிட்டு நீ உறங்கு, நம்ம காலையில் வந்து பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இவனும் சரின்ட்டு உணவு இருந்துட்டு எங்கே படுக்கிறதுன்னு கேட்குறான். அப்போ சொல்கிறாரு, இது என்னுடைய படுக்கிறப்பா, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ ரொம்ப டயர்டாக இருக்கிற, உன்னை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, நீ நல்லா இதில் படுத்து உறங்கு, நல்லா தூங்கி எந்திரி. அவன் எப்படி சொல்லியிருக்கான், எனக்கு தூக்கமே வீட்டில் வரதில்லை, ரொம்ப சிரமமாக இருக்குன்னு, இங்கே தூங்குப்பா நல்லா உனக்கு தூக்கம் வந்துடும், காலையில் நம்ம உன் பிரச்சனைக்கு வந்து தீர்வு எங்கே என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து விசேஷமான அறை, நல்லா தூங்குன்னு சொல்லிட்டு அவன் படுக்கறையில் விட்டுட்டு அவர் பக்கத்து அறையில் போய் தங்கிக்கலான்ட்டு போயிட்டார். இவனு வந்து வந்த களைப்பு, ஒரு நம்பிக்கை, ஒரு குருக்கிட்ட வந்துட்டோம், நமக்கு இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சுன்னு ஒரு நம்பிக்கையில் இப்போ என்ன பண்ணுறான், படுக்கையில் படுக்கிறான், நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு, படுத்தவன் நல்லா கண்ணை மூடி உறங்கிட்டான். அப்படி ஒரு தூக்கம், வீட்டில் கூட அப்படி தூங்கினதில்லை. இங்கே வந்தவொடனே குரு பார்த்தோன்னே ஒரு நம்பிக்கையில் நல்லா தூங்கிட்டான். ஒரு 2 மணி இருக்கும், யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவன் வந்து இப்போ இவனுக்கு காது கேட்கல, அந்தளவுக்கு தூங்கிட்டு இருக்கான், நல்லா வேகமாக தட்டுறாங்க. அப்புறம் முடிச்சு பார்க்குறேன், யார் இந்நேரத்தில் இங்கே வந்து கதவு தட்டுறாங்க தெரியலையே, குருவை தேடி யாராக வந்திருப்பாங்களோ, குரு வேற இங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் கதவை திறக்கிறான். திறந்தா வெளியே குரு நின்றுட்டு இருக்காரு. குருவே, நீ எங்க நின்றுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா, உன்னை இங்கே தங்க வச்சுட்டு நான் போகும்போது அவசரத்தில் போகும்போது என்னுடைய செல்ல பிராணியை விட்டுட்டு போயிட்டேன், நான் அதை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, தாராளமாக கூப்பிட்டு போங்க, இங்கே இருக்க எது இருக்கிற மாதிரி தெரியலையே, தாராளமாக கூப்பிட்டு போங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அவர் வந்து இல்லை, நான் எடுத்து நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு பெட்டுக்கடியில் தூக்குறாரு. ஒரு பெரிய வளப்பாம்பு இருக்கு, அதை எடுத்து தூங்க போட்டுக்கிட்டு, இது ரொம்ப செல்லம்பா, ஏன் தொந்தரவு பண்ணிக்க மாட்டேன்னு, உன்ன நல்லா தூங்கியிருப்பியே, நல்லா தூங்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறான். அவன் அப்படியே அதிர்ச்சியில் இதாகிட்டான். அட, இவ்வளோ நேரம் நான் பாம்பு கூடையாக படுத்திருந்தேன் அப்படின்னு அதிர்ச்சியில் ஆகிட்டான். குருவை இன்னும் வேற ஏதாவது இருக்காங்கிறான். அல்ல, இதுவும் இல்லை, ஒருத்தர் தான் என்னுடைய செல்லம், நான் மறந்துட்டு போயிட்டேன், இப்போ நீ நிம்மதியாக தூங்கலான்ட்டு எடுத்துட்டு போயிட்டார். இவன் வந்து அதுக்கப்புறம் தாப்பால் போட்டுட்டு அவனுக்கு வந்து பயம், ஏன்னா இவ்வளோ நேரம் நான் பாம்பு கூட தான் தூங்கணுமா அப்படின்ட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறான், கட்டில் கட்டில பார்க்குறான், மேலே பார்க்குறான், எங்கேயாவது இருக்குமான்ட்டு, எங்கேயும் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டு படுக்கிறான். இது ஒரு சத்தம் வந்தால் கூட இது பாம்பாக இருக்குமோன்னு பயமாக இருக்கு. அதுக்கு மேலே அவனுக்கு தூக்கமே வரல, விடிஞ்சிடுச்சு, தூங்காமையே படுத்துட்டு இருக்கான். வராரு குரு காலையில், பாப்பா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. 2 மணி நல்லா தூங்கிட்டு இருந்தேன் சாமி, நீங்கள் வந்து பாம்பு எடுத்துகிட்டு போன அப்படி தான் எனக்கு தூக்கமே போயிடுச்சு, ஒரே பயமாக இருக்கு அப்படிங்கிறான். குரு கேட்குறாரு, இப்போ பாம்பு கூடயே படுத்து தூங்கிட்ட, அப்போ வந்து நல்லா தூங்கிட்ட, நான் தான் பாம்பு எடுத்துகிட்டு போயிட்டேன், அப்போ எதுக்காக நீ வந்து தூங்காமல் இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, பயம் என்ன விட்டு இல்லையே, பாம்பு இருக்குமோ ஒரு எண்ணமே, அந்த எண்ணத்திலிருந்து விடுபட முடியாமல் தடுமாறிட்டு இருந்தனே அப்படிங்கிறான். அதான் சொல்ற, இப்போ அவர் கேட்குறாரு, உனக்கு பிரச்சனை பாம்பா, பாம்பை பற்றிய பயமா? எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும், நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது, நம்முடைய பிரச்சனை இந்த இடத்துல பாம்பா, பாம்பை பற்றிய பயமா? பாம்பை பற்றிய பயம்தான் பிரச்சனையா இருக்கு, இங்க பாம்பு பிரச்சனையே கிடையாது, இது எல்லாத்துக்குமே நல்லா தெளிவா தெரியுது.
இதுல இப்ப தெரியுதுல அகம்தான் பிரச்சனையா இருக்க தவிர புறத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. புறத்துல பாம்பு இருந்தா கூட நமக்கு தெரியலங்கும் போது நம்ம எப்படி இருக்கோம்? நிம்மதியா தான் இருக்கும். ஆனா பாம்பே இல்லை அதை பத்தி பயம் இருக்கும்போது என்ன ஆகுது? அதுதான் மனசுல வந்து பிரச்சனையை உண்டாக்குது, உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உண்டாக்கிடுது. இப்பதான் நம்ம வந்து இன்னொரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. ஒருத்தன் இருட்டுல போறான், முள்ளு செடியெல்லாம் இருக்கு, ரெண்டு முள்ளு அவன் காலில் குத்திருச்சு, பக்கம் பக்கமா ரெண்டு முள்ளு குத்திருச்சு. வரா அவன் நண்பன் வந்து காலில் முள்ளு குத்திருச்சுங்கிறான். அவன் பார்த்து இது பார்த்தா முள்ளு மாதிரி தெரியலையே, கரெக்டா ரெண்டு புள்ளி தெரியுது, பார்த்தா பாம்புடைய பல்லு மாதிரி தான் தெரியுதுங்கிறான். உடனே இவனுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பயம், ஐயோ என்ன ஆயிடுமோ தெரியல, அவன் இறந்துருவோமோ அப்படிங்கிற அளவு பயம் ஏற்பட்டு ஒரு வாய நுரத்துற அளவுக்கு பயப்படுறான், ஒரு மயக்கமே வந்துருச்சு. இப்ப அங்க குத்துனது முள்ளுதான், அவனுடைய பயம் வந்து என்ன ஆகுதுங்க, பாம்பு கடிச்சா என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுமோ அது எல்லாமே ஆகுது. ஒருவேளை ஒரு பாம்பே கடிச்சிருந்தா கூட அவன் அதை பத்தி முள்ளு நினைச்சிட்டு இருந்தனா ஒரு பாதிப்பே அவனுக்கு வந்து பெரிய அளவுல பாதிப்பா இருக்காது. மனம்தான் பாதிப்புக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. இப்பதான் அந்த மனசுலதான் பிரச்சனையே இருக்கு. சரி, இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்களா அந்த ரெண்டு வார்த்தை என்ன, அந்த ரெண்டு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் தெரிந்து கொண்டதா அர்த்தம். அது இல்லாம என்னது, எல்லா பிரச்சனையிலிருந்தும் எளிதாக விடுபட்டு விடலாம், ஒட்டுமொத்தமா பிரச்சனை விடுபட்டு விடலாம். அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த செஷனோட தலைப்பு, தாட் அண்ட் திங்கிங். இந்த ரெண்டையும் இதுவரையும் ஐயாவுடைய அறிமுகத்துக்கு முன்னாடி, ஐயா சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டுமே ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஐயா தான் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றதுனாலதான் நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனை விடுபடுறோம். மனசு விடுதலை ஈஸியா, மனசுக்கு விடுதலைங்கிறது ஈஸியா கிடைச்சிருது. தாட் அண்ட் திங்கிங். தாட் என்பது தாமாக வருவது, நாம கொண்டு வருவது, தாமா வரக்கூடிய விஷயம். திங்கிங் என்பது நாம சிந்திப்பது, இதுதான் தாட் அண்ட் திங்கிங். இந்த தாட் அண்ட் திங்கிங் டீப்பா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மனசு நம்ம கட்டுப்பாட்டுல உள்ளதா இல்லையா, இதை வந்து நம்ம அறிவியல் பூர்வமாக புரிஞ்சுக்கணும், இல்ல பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணும். கட்டுப்பாட்டுல இல்ல, கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். எப்படி இல்லைங்கிறத நம்ம உதாரணத்து மூலமா பார்க்கணும் இல்லைங்களா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, மனம் நம் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லையாங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. சரி, பிராக்டிக்கலா ஒரு மெத்தட் இருக்கு, நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப நான் உங்களை வந்து ஒரு ரோஜா பூவை நினைச்சிங்கன்னு சொல்றேன். நீங்க எல்லாருமே ரோஜா பூ நினைச்சுக்கிட்டீங்க, உங்க மனசுல ஒரு ரோஜா பூ வந்துருச்சா, நினைச்சோன்னே வந்துருச்சு தானே, அப்ப உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, கரெக்டுங்களா? ரோஜா பூ நினைச்சிங்கன்னு சொன்னேன், எல்லாருக்குமே ரோஜா பூனுடைய உருவம் தெரியுது, ரோஜா பூ நினைச்சுக்க முடியுது. அப்போ உங்க மனசுல ரோஜா பூனுடைய எண்ணம் வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம், மனசு உங்க கட்டுப்பாட்டு இருக்குதுன்னு அர்த்தம், இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அப்ப நம்ம நிரூபிச்சிட்டோமே. சரி, இன்னொன்னு சொல்றோம், இப்ப ரோஜா பூ இப்ப மறந்துட்டு இந்த புரோகிராம் முடிஞ்ச விட்டு நினைச்சிங்கன்னு சொல்றாங்க, இப்ப மறந்துருங்க, புரோகிராம் முடிஞ்ச விட்டு ரோஜா பூ நினைச்சிங்கன்னு சொல்றேன், இது உங்களுக்கு இப்ப சாத்தியமா? யாராலும் இப்ப மறக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா முடியவே முடியாது. ரோஜா பூ நினைக்க சொல்லும் போது ஈஸியா நினைச்சிட்டீங்க, இப்ப மறந்துருங்க, இப்ப நீ நினைக்கவே கூடாது. இந்த நிகழ்ச்சி ஒரு 7:30 முடிச்ச விட்டு நீ 8 நினைங்கன்னு நான் சொல்றேன். இது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா, நினைக்க கூடாதுங்கிறது இப்ப நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. இப்ப நமக்கு ரோஜா பூங்கிறது வந்துட்டுதான் இருக்கு, எண்ணம் வந்துட்டுதான் இருக்கு. இப்ப இது நம்ம இது வந்து இப்ப நம்ம கட்டுப்பட்டது மாதிரி தெரியலையே, மனசு நமக்கு கட்டுப்பட்டது மாதிரி தெரியலையே, கரெக்டுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுதி கட்டுப்பட்டதா இருக்கு, ஒரு பகுதி
கட்டுப்படாத மாதிரி இருக்கு. இததான் இப்ப நான் நினைச்சு சொன்ன பாத்தீங்களா, நீங்க தான் நினைச்சீங்கல்ல, இது வந்து திங்கிங், இது வந்து உங்க கட்டுப்பட்டது தான். திங்கிங்கிறது உங்களுக்கு கட்டுப்பாடுல தான் இருக்கு. நீங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன், அதே மீறி அந்த தாட் வருது பாத்தீங்களா, உங்க கட்டுப்பாடு இல்லாம வரக்கூடியது அது திங்கிங் அல்ல, தாட், சிந்தனை. நீங்களா நினைக்கிறது சிந்தித்தல் உங்களுடைய செயல், அதுவா வர்றது வந்து சிந்தனை, அது தாட். இப்ப தாட்னா என்ன, திங்கிங்னா ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோமா? நாமளா நினைக்கிறது திங்கிங். ரோஜா பூ நினைக்க சொன்ன நினைச்சீங்க, அது வந்து திங்கிங். இப்ப நினைக்காதீங்க விட்டுருங்கன்ட்டேன், அதே மீறி வருது பாத்தீங்களா, இது தாட். வெரி சிம்பிள், இவ்வளவுதான். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன? இப்ப நான் முத முத கேட்ட கேள்விக்கு வரேன், எண்ணம் போல் வாழ்வு, இது எதை குறிப்பிடுகிறது? எண்ணம் போல் வாழ்வு என்பது தாட் அல்ல. தாட் இப்படி இருக்கலாம், திங்கிங், நீங்களா என்ன நினைக்கிறீங்களோ, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அப்ப திங்கிங் தான் பவர்ஃபுல்லா இருக்கு. தாட்டுக்கு வந்து எனர்ஜியே கிடையாது. தாட் வந்து தோன்றி மறையக்கூடிய ஒண்ணு, அது எனர்ஜி அற்றது. அதுக்கு எனர்ஜி கொடுக்கறது எல்லாமே இந்த அறிவு தான். எப்ப அறிவு வந்து அந்த தாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குதோ, இம்பார்ட்டன்ட் கொடுத்து அறிவா அதை திங்க் பண்ணுதோ, அதுதான் திங்கிங். திங்கிங்க்கு எல்லா எனர்ஜியும் உண்டு. எண்ணியவன் உறங்கி விடலாம், எண்ணம் உறங்காதுன்னு எல்லாம் சொல்ற பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்க திங்கிங்கா மாத்தினா மட்டும்தான். திங்கிங்க்கு தான் எல்லா பவருமே. வெறும் தாட்டுக்கு வந்து உயிர் கொடுக்கறதே இந்த திங்கிங் தான், இந்த அறிவு தான் உயிர் கொடுக்குது. அறிவு உயிர் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு இயந்திரகதியான இயக்கம், எல்லாமே தோன்றி மறையும், அவ்வளவுதான். அப்ப தேவையில்லாத சிந்தனைய, தாட்டை என்ன பண்ணலாம், விட்டுட்டா போதும். அதுக்கு நம்ம எப்படி வேணாலும் இருந்துட்டா போதும்னு விட்டா போதும். விட்டா போயிடுங்கிறத நோக்கம் இல்ல, விட்டா இருந்தா இருந்துட்டு போட்டும், நமக்கு அங்க வேலை இல்லைன்னு முடிச்சிட்டோம்னா போதும். இது ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வீட்டு முன்னாடி சிட் அவுட்ல உட்காந்துருக்கோம், ஓய்வா உட்காந்துருக்கிறோம், வீதியில காய்கறிக்காரங்க போறாங்க, பல வியாபாரி போறாரு, மரச்சாமானக்காரரும் போறாரு, எல்லாமே போறாங்க. இவங்களை வந்து நீங்க வந்து தேவைன்னா கூப்பிட்டுக்கலாம், காய்கறிக்காரர் வாங்கன்னா வந்துடுவார், தேவையான காய்கறி நீங்க வாங்கிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். வேணாங்கிறவரை காய்கறிக்காரர் இங்கிருந்து போன்னு சத்தம் போட்டீங்கன்னா என்ன ஆவாரு, அப்பயும் வந்து கேட்பாரு, என்ன எதுக்கு நீ போக சொல்றேன்பாரு. பழக்காரங்க நிக்காத போ அப்படின்னு என்ன பண்ணுவாரு, பழக்காரர் வந்து என்னையாப்பா போக சொல்றேன்னு கேட்பாரு. நீங்க ஒன்றும் பண்ணலன்னா வந்தவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. நீங்க வேணும்னா பயன்படுத்திக்கலாம், வேணானா விட்டலாம். மனம் என்கின்ற சிட் அவுட்டில் நாம் உட்கார்ந்துருக்கிறோம், மனம் என்ற வீதியில எல்லா எண்ணங்களும் போயிட்டு இருக்கு. தேவையான எண்ணத்தை வந்து புறச்செயலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். தேவையில்லாத எண்ணம் எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு முடிச்சுக்கிறது தான் இந்த புரிதல். இப்ப எல்லாமே தோன்றி மறையக்கூடியதா தான் இருக்கு. நம்ம வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தோன்றி மறையக்கூடியதா தான் இருக்கு. தோன்றி மறைகிறத தான் நம்ம வந்து பிரவாகம்னு நம்ம சொல்றோம். இப்ப பிரவாகமா இருக்கிறத வந்து ஒரு ஆறு எடுத்துங்க, நீர் பிரவாகமா போறதுதான் நம்ம வந்து ஆறுங்கிறோம். ஆறுல வந்து நீர் பிரவாகமா போயிட்டு இருக்கு, எதுவுமே தேங்கறது இல்லை, தங்கறது இல்லை, ஓடிட்டு இருக்கு. அதுல எத்தனையோ அழுக்கு தண்ணி எல்லாம் கலக்குறாங்க, சாக்கடை கலக்குறாங்க, எல்லாமே கலக்குறாங்க. எல்லாமே கலந்தாலும் இந்த ஆறு என்ன பண்ணுது, தன்னைத்தானே தூய்மை செய்துட்டு போகுது. ஒரு கோயிலில் வந்து ஒரு பூஜை பண்ணா கூட புனித நீரை ஆறு ஆற்று நீரை தான் எடுக்கிறோம் நம்ம. அது மாதிரி ஆறு ஓடும்போது தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்கிறது நம் மனம். நீங்க தாட் உணர்வுகள் எல்லாமே தாமாக தோன்றி தாமாக மறைந்து கொண்டு அங்க நீங்க தூய்மை பண்றதுக்கோ அதை நிர்வாகம் பண்றதுக்கோ சரி பண்றதுக்கோ அங்க ஒரு வேலையுமே இல்லை. நம்மளுடைய மனதினுடைய இயற்கையே விடுதலை தான், தாமா தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கிறதா அதனுடைய இயற்கையா இருந்துட்டு இருக்கு. அதை நான் சரி பண்றேன்னு இறங்கும் போதுதான் எல்லா பிரச்சனையும் வருது. இப்போ நல்ல தண்ணியை கூட தேங்கும் போது ஒரு கெட்ட நீரா மாறுது. அது மாதிரி நீங்க இந்த உணர்வுலாம் நல்ல உணர்வு, இந்த ஆனந்த உணர்வு நல்ல உணர்வுன்னு எதெல்லாம் நல்ல உணர்வுன்னு நினைச்சு நீங்க வந்து தக்க வைக்கிறதுக்காக போராடுறீங்களோ அது எல்லாமே ஒரு மோசமான ரசாயன மாற்றத்தை உடம்புல ஏற்படுத்திடும், நமக்கு கெடுதலை கொடுத்துடும். நீ நல்ல என்னன்னு நினைச்சீங்கன்னா கூட சரி, ஏன்னா எதுவுமே
தங்காம பிரவகித்து ஓடுறதுதான் சரியான ஒரு நிலை. நீங்க நல்லது இது கெட்டதுன்னு தரம் பிரிக்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மிக மோசமான செயல். அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை. தாட்டை தாட்டா விட்டுட்டா போதும். நீங்க திங்கிங்க மாத்தினீங்கன்னாதான் அது நீடிக்கிறதும் அதனால பிரச்சனை ஏற்படுறதும் எல்லாமே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லாமே தாட்டு வழியா தான் உங்களுக்கு தெரியுது. தாட்டை தாட்டாவே விட்டுருங்க. அப்படி தாட்டாவே விடும்போது தாட் வலிமையானது அல்ல, திங்கிங் தான் வலிமையானது. இப்ப சொல்ற எதிர்மறை எண்ணம்லாம் வருதே இதை அப்படியே விட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? நம்ம எதிர்மறை உணர்வு நேர்மறை உணர்வு எல்லாமே வந்து தாட்டு தான். நமக்கு தானா வரக்கூடியது எல்லாமே எதிர்மறையா இருந்தாலும் சரி நேர்மறையா இருந்தாலும் சரி எல்லாமே தாட்டு தான். இன்னும் சொல்ல போனா ரெண்டுமே தேவையானது தான். இதுல தேவையில்லாதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன எப்படி சொல்றீங்க நேர்மறை தேவை எதிர்மறை தேவையா? எல்லாருமே கேள்வி கேட்கிறாங்க. இன்னொரு உதாரணத்தின் மூலமா பார்க்கலாம். இதை வந்து நம்ம புறச்செயலுக்கு பயன்படுத்துறோம். ஒரு வண்டி எடுத்துட்டோம்னா ஒரு பைக் எடுத்துட்டோம்னா அந்த பைக்ல அந்த பைக்ல வந்து பிரேக் இருக்கு. ஒரு மாணவர்கிட்ட கேட்கறாங்க பிரேக் எதற்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு வண்டியில பிரேக்னுடைய பயன்பாடு என்ன பிரேக் எதற்குன்னு கேட்கறாங்க. ஒரு மாணவன் சொல்றான் வண்டியை நிறுத்துறதுக்கு அப்படிங்கிறான். இன்னொரு மாணவன் சொல்றான் வண்டியை பிரேக் வண்டியை வந்து ஸ்லோ பண்றதுக்கு பிரேக் வேணும் அப்படிங்கிறான். எல்லாரும் ஒன்று கருத்து சொல்றான். ஒரு மாணவன் சொல்றான் பிரேக் எதுக்குப்பான்னு கேட்டோன்னே வண்டியை வேகமாக ஓட்ட அப்படிங்கிறான். எப்பா வண்டியை வேகமாக ஓட்டுறதுக்கு பிரேக் வேணுமா? என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டு பார்த்தோம்னா நாமளே ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாமே. பிரேக் இல்லாத வண்டியை நீங்க பாருங்க உங்களால வேகமா ஓட்ட முடியுமான்னு? கண்டிப்பா வேகமா ஓட்ட முடியாது. ஏன் பாதுகாப்பா போகணுங்கிறதுக்காகவே நம்ம ஸ்லோவா தான் போவோம், ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போவோம். பிரேக் இருக்கிற வண்டி தான் நம்மளால வேகமாக ஓட்ட முடியும், அப்பதான் அது பாதுகாப்பா இருக்கும். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய எதிர்மறை உணர்வு கூட நம்முடைய புறத்துல நம்ம செயலுக்கு தான் வருது, அது செயலுக்கு பயன்படுத்திக்கலாம். வந்து ஒரு ஒரு பொருள் இழப்பு தொழிலில் வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டுருது லாஸ் ஆயிடுச்சு வச்சுங்களேன், ஒரு வருத்தம் ஏற்படுது அப்படின்னா இந்த வருத்தங்கிற உணர்வு வந்து எதிர்மறை உணர்வு தான். ஆனால் வருத்தம் வந்தாதான் நம்ம வருத்தத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையே இங்கே கிடையாது. நம்முடைய வேலை என்ன இருக்கு? இந்த தோல்விக்கான காரணம் என்னன்னு அந்த ஆராய்ந்து அதை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த வருத்தமே வந்திருக்குது. வருத்தங்கிற ஒரு துன்பமான உணர்வு, அந்த துன்பமான உணர்வு வந்தாதே நம்ம சரி பண்ணுறதுக்காக முனைவோம். இல்லை நம்ம வந்து அது துன்பத்தை கொடுக்கல எப்படி நம்ம அந்த தோல்வியை சரி பண்ணுவோம், அந்த லாஸ் எப்படி சரி பண்ணுவோம்? ஒரு கோபம் வர்றது கூட புறத்துல நிர்வாகம் பண்ண தான் வருது, தவிர நம்ம உடம்பு கெடுக்கிறதுக்காக வரல. நம்ம அதை நிர்வாகம் பண்ணும்போது அந்த கோபத்தினால உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. எல்லா உணர்வுகளுமே புறத்தில் செயல்படத்தானே தவிர அதை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இது இன்னொரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போறோம், வெளிநாட்டுக்கு போறோம், நமக்கு அந்த அந்த நாட்டினுடைய பாஷை நமக்கு தெரியாது, அந்த நாட்டை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. நாம் ஒரு கைடோட போறோம், அந்த கைடுக்கு நம்ம பாஷையும் தெரியும், அந்த நாட்டு பாஷையும் தெரியும், அந்த நாட்டை பத்தி முழுசா தெரியும். இப்ப இந்த கைடு என்ன பண்றாரு, நமக்கு இந்த அந்த நாட்டை பத்தி சொல்றாரு, இது இது இங்கங்க, இந்த பொருள் இங்க வாங்கிக்கலாம், இந்த பொருள் இங்க வாங்கக்கூடாது, இங்க விலை அதிகம், இங்க வந்து இந்த தகவல் இருக்கும், எல்லா தகவலுமே கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க. நாம் வந்து தேவையான தகவல் எடுத்துக்கலாம், தேவையில்லாத தகவல் என்ன பண்ணலாம், கண்டுக்காம விட்டுறலாம். அவர்கிட்ட போய் நீ எதையுமே சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு அவரை நம்ம நிர்வாகம் பண்ண முடியுமா? அவரை மிரட்டி நீ எதையும் வாயை திறக்காது, எனக்கு பிடிக்காதல நீ பேசுற அப்படின்னு சொல்ல முடியுமா? கைடு அது எல்லாத்தையுமே சொல்றாரு, நம்ம தேவையான தகவலை நம்ம பயன்படுத்திக்கலாம், தேவையில்லாத தகவலுக்கு நமக்கு தேவையில்லாத தகவல் முக்கியத்துவம் விட்டா போதும். இந்த கைடுங்கிற மனம் தான், மனத்தின் வழியாகத்தான் இந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இந்த உலகத்துக்கே நம்ம கைடோட தான் வந்திருக்கோம், மனம்ங்கிற கைடோட தான் வந்திருக்கிறோம். அந்த கைடை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு எப்பயுமே இல்லை. கைடை பயன்படுத்த வேண்டிய வேலை தான் வந்துருக்கு, பயன்படுத்தி நல்லா வாழலாம். நம்மளை பொறுத்தவரையிலும் அகத்தளவுல இது தேவை இது தேவையில்லைன்னு எதுவுமே கிடையாது. என்ன சொல்லணும்னா, வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. உள்ள பொறுத்தவர்களும் இந்த உணர்வு வேண்டும் இந்த உணர்வு வேண்டான்னு நம்ம தரம் பிரிக்காதவர்கள் நமக்கு துன்பமே கிடையாது.
உள்ள வந்து இது நல்லது இது கெட்டது இதை வேணும் இது வேணாம் இது சரி தப்புன்னு பாக்குறதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. இவையெல்லாம் எது பாக்குது? நம்முடைய அறிவு தான் பாக்குது. அறிவு தான் சரி தப்பு சொல்லும், வேண்டும் வேண்டாம்னு சொல்லும். இதெல்லாம் புறத்துக்கு தேவைதான், உணர்வுகள்ல அது தேவையே இல்லை. இப்ப அதனால இது இது இந்த இதை இந்த இதை புரிஞ்சுக்கும் போதுதான் பலர் வந்து அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து விடுபட்டு இருக்காங்க. என்ன சொல்லணும்னா, எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம நம்ம புரித ஐயா வழங்கக்கூடிய இந்த புரிதலை புரிஞ்சவங்க, ஒரு அம்மா இருக்காங்க, அவனுடைய மகன் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே வெளியூர்லேருந்து படிச்சுட்டு இருந்தவர் ஊருக்கு வந்தப்ப ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அது எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய வருத்தம், அதை வந்து வார்த்தையில் சொல்ல முடியுமா? அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் என்ன ஆயிட்டாங்கன்னா, ரெண்டே நாளில் அதுலேருந்து ரிலீவ் ஆகி அடுத்து என்ன பண்ணுங்கிறதுக்கு போயிட்டாங்க. எப்படி இவங்களுக்கு அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு? உங்களுக்கு இவங்க வரக்கூடிய எல்லா வருத்தம், கவலை, பழைய நினைவுகள் எல்லாமே தாட்டு தானே. தாட்டை டிஸ்டர்ப் பண்ணலன்னா அதனுடைய ஆயுள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம உயிர் கொடுக்கறதுனால மட்டும்தான் நீடிச்சுட்டு இருக்கு. என்ன ஆகுது, அவங்க அதுலேருந்து விடுபட்டு எவ்வளவு சீக்கிரம் விடுபடுறாங்களோ அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கான்னு அர்த்தம். மனதளவில் அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கான்னு அர்த்தம். இப்ப நம்முடைய பொருளும் இழந்துட்டோம், அந்த வருத்தத்திலேயே இருக்கிறோம், எப்ப இது விடுபடுறது? முடிந்ததை முடிந்ததா எடுத்துக்கூடிய மனப்பான்மை எப்ப வரும்னா, தாட்டை தாட்டா விட்டுட்டா போதும். இது மாதிரி எல்லா துயரமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே தோன்றியவாறு மறையறதுக்கு நம்ம இடம் கொடுத்தா போதும். நாம போராடுறதுனாலதான் எல்லாமே நீடிச்சுட்டு இருக்கு. நம்ம வரக்கூடிய மன வருத்தம், கவலை எல்லாமே தாட்டு தான். இந்த தாட்டோட சண்டை போடுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நம்ம சண்டை போடுறதுக்கு சமம். கண்ணாடி முன்னாடி நம்ம நின்றுட்டு நம்ம உருவம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, நாம் அதோட சண்டை போடுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? எப்போ அது முடிவு கிடைக்கும்? எப்பயுமே முடிவே இல்லை. அது மாதிரி தான் நம்ம என்னங்கிறது தான் அந்த பிம்பம். அந்த பிம்பத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். காலில் கூட அந்த உதாரணம் சொன்னீங்களா, கண்ணாடி உதாரணம், அது இல்லையே அந்த உதாரணத்தை, அதாவது கண்ணாடிக்கு முன்னாடி தான் புற வேலைகளை செஞ்சுக்கலாம், ஆனா அந்த பிம்பத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலையை நமக்கு எதுவுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நம்ம கார் ஓட்டுறோம், கார்ல பாருங்க ரியர் வியூ கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா, நமக்கு டிரைவிங் சீட்ல உட்காந்துருக்கோம், மேல வந்து ரியர் வியூ கண்ணாடி இருக்கும், அது பின்னாடி எல்லாம் என்னென்ன வருதுன்னு தெரியும். நம்ம எப்பயும் அதை பார்த்துட்டே இருக்குங்கிற அவசியமே இல்லை. நம்ம வேலை முன்னோக்கி போறது தான். ஏதாவது வண்டி சைடு வாங்கணும், எங்கேயாவது பார்க் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த கண்ணாடி பார்க்கலாம், பின்னாடி ஏதாவது வண்டி வருதான்னு பார்க்கலாம். அது மாதிரி நம்ம பார்க்குற நேரம் தான் அந்த கண்ணாடியில் பிம்பம் தெரியுமா? எல்லா நேரமும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். அது மாதிரி நம்ம எனி டைம் நமக்கு ஏதோ ஒரு தாட் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரே வேலைக்கு தேவைன்னா எடுத்து நம்ம பயன்படுத்த, இல்லைன்னா அது எப்படினாலும் வந்துட்டு போகலாம். நம்ம அதோட போராட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தாட்டு வரக்கூடாதுங்கும் போது தான் அந்த தாட் வந்து நீடிக்குது, பிரச்சனை ஆகுது எல்லாமே. எந்த இந்த தாட்டு வரக்கூடாதுன்னு நீங்க திங்கிங்கா மாத்திடுறீங்க, அதாவது உயிர் கொடுத்துறீங்க. எப்ப நீங்க அதை வந்து போராடுறோமோ அப்பதான் அது உயிரே கொடுக்குறோம், அதை வந்து கன்ஃபார்மே பண்றோம். இது வந்திருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றதே நீங்க திங்கிங்கா மாத்தும் போது மட்டும்தான். இதுக்கு வந்து இன்னொரு கதை ஒண்ணு ரொம்ப ரொம்ப பொருத்தமான கதை. ஆன்மீகத்திலயும் இந்த கதையை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம் நாம. அந்த கதையில நம்ம ஒவ்வொரு ஞான முகாமிலையும் நம்ம சொல்லக்கூடிய அந்த கதை, இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்குங்கிறதுனால இந்த கதையை நான் சொல்றேன். நான் ஒரு அரசன், நல்ல அரசன், நல்ல வகையில வந்து நாட்டை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான், மக்கள்லாம் சுபிட்சமா இருக்காங்க, மக்கள் மேல அவனுக்கு அளவு வரந்த அக்கறை இருக்கு, மக்கள்கிட்ட நல்ல பேரும் அவனுக்கு இருக்கு. அவனுடைய அரசி இருக்காங்க, அரசியை வந்து ரொம்ப இவன் வந்து விரும்புறான், லவ் பண்றான். ஒரு சமயத்துல அரசிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, எப்படியாவது அரசியை காப்பாத்தி அவனு சொல்லிட்டு எல்லா முயற்சியும் எடுக்கிறான், எப்படியும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுக்கிறான். ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடுது, எந்த எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்சு அந்த அரசி வந்து இறந்துடுறாங்க. அந்த வேதனையை அந்த அரசனால தாங்க முடியல, ரொம்ப வேதனையா இருக்கு, கவலையா இருக்கு. உடனே இந்த கவலையிலேயே இருக்கிறதுனால அவனுக்கு என்னன்னா, நம்ம என்னடா அது நம்ம இப்படியே இருந்துட்டு இருக்கிறோமே, இது வந்து ஒரு நாள் கணக்குல இருந்து மாச கணக்கா மாறுது அந்த கவலை, அப்படியே போயிட்டு இருக்கு. மந்திரி வந்து சொல்றாரு, அரசே நீங்க வந்து அரசு இறந்த கவலையிலே இருக்கிறீங்க, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நாட்டை வந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியாது,
மக்கள்லாம் வந்து வந்து ரொம்ப கவலையா மக்கள் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஏன்னா வந்து அயல்நாட்டு அரசர்லாம் வந்து இந்த சமயம் பார்த்து போர் புரிஞ்சு நாட்டை கைப்பற்றலாம்னு ஐடியா பண்றாங்களான் இருக்கு. நீங்க கொஞ்சம் உஷாரா மக்கள் என்னன்னு பாருங்க, மக்கள்லாம் பிரச்சனைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொல்றாரு. அரசன் வந்து சரி நம்ம கவலையிலிருந்து விடுபட்டே ஆகணும் அப்படின்னு அதுக்கான முயற்சி எடுக்கிறாரு. எப்படியாவது கவலை வெளியே வரும் சொல்லி எல்லா முயற்சியும் எடுக்கிறாங்க, ஒண்ணுமே சக்சஸ் ஆகல. சரி எனக்கு கவலைக்கு மருந்து யாராவது தரத்துக்கு மருத்துவர்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. எல்லாரும் வராங்க, ஏதோ பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இந்த மூச்சு பயிற்சியை பண்ணுங்க உங்களை விட்டு கவலை போகுங்கிறாங்க. அவர் பண்ணி பாக்குறாரு. மூச்சு பயிற்சி பண்ற நேரத்துல கவலை இல்லாம இருக்கிறாரு, பண்ணி முடிச்சோடனே கவலையா இருக்கு. சில பேர் தியானம் கத்து கொடுக்குறாங்க, சில பேர் சில மருந்துகளை கூட கொடுக்குறாங்க, எதுவுமே பயன் தரல. மறுபடியும் இப்படியே நாள் கடந்துகிட்டே போகுது. அரசன் சொல்றாரு சரி இது வந்து சரியான மருத்துவர் வரமாட்டேங்கிறாங்க, நான் வித்தியாசமா ஒரு அறிக்கையை கொடுப்போம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப கவலையா இருக்கு, என்னுடைய மனைவியை இழந்தது மிகப்பெரிய கவலையா இருக்கு, அது வந்து விடுபடணும். அது விடுபடுறதுக்கு சரியான மருந்து யார கொடுக்குறாங்களோ, எந்த மருத்துவர் கொடுக்குறாரோ அவருக்கு நாட்டிலுடைய பாதி ராஜ்யத்தை நான் கொடுத்துறேன். அப்படி அவர் கொடுத்தும் என்னுடைய கவலை என்னை விட்டு போகல அப்படின்னா அந்த மருத்துவருக்கு மரண தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஏன்னா அப்பதான் ஒரு சரியான மருத்துவர் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. இந்த கதையை கேட்டுட்டு ஒருத்தர் கூட வரல, பாதி ராஜ்யமும் வேணாம் எனக்கு மரணமும் வேணாம்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு ஒருத்தர் கூட வரல. ஏன்னா யாரு வரலன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஊரினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஞானிக்கு இந்த விஷயம் போய் எட்டுது. ஞானி பாக்குறாரு நல்ல அரசர், அவரையும் காப்பாற்றி ஆகணும், மக்களையும் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வர்றார். தன்னை வந்து ஒரு மருத்துவன் அறிமுகப்படுத்திட்டு இந்த அரசரை சந்திக்கிறார். அரசரே நான் வந்து ஒரு சிறந்த மருத்துவன், உங்க கவலையை போக்கக்கூடிய மருந்து என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறார். அரசருக்கு அப்பதான் ஒரு நம்பிக்கை வருது, ஓ நம்ம வந்து எனக்கு கவலை போகலன்னா மரண தண்டனைன்னு சொல்லியிருக்கிறோம், அதையும் மீறி ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மருந்து கையில் வச்சிருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, மருத்துவரே எனக்கு ரொம்ப இப்பதான் நம்பிக்கை இருக்கு, நீங்க உங்க மருந்தை கொடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு பாட்டில மருந்து எடுத்து இந்த மருத்துவராக வந்திருக்கக்கூடிய ஞானி கொடுக்குறாரு, இந்த மருந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு. இது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும் என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்லை, நீங்க 3 நாளைக்கு காலையில உணவுக்கு முன்னாடி உள்ளங்கையில ஊற்றி உறிஞ்சி குடிச்சிருங்க, 3 நாள் குடிங்க, 4ஆம் நாள் வந்து உங்களுக்கு கவலை இருக்காதுங்கிறாரு. அரசருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருக்கு. அரசு ஏதோ பத்தியம், மருத்துவரே ஏதோ பத்தியம் தான் இருக்கா அந்த மருந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அடடா, இது அப்படி ஒன்றும் பெரிய பத்தியமா இல்லை, சொல்ல மறந்துட்டேன், இந்த மருந்தை நீங்க சாப்பிடும்போது உங்க நீங்க வந்து குரங்க பத்தி நினைக்க கூடாது அப்படிங்கிறாரு. உடனே அரசருக்கு வந்து எனக்கு குரங்க நினைக்கிற பழக்கம்னா எதுவும் இல்லை, இது என்ன ஒரு பத்தியம் புதுசா இருக்கேன், இது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லையேங்கிறாரு. உடனே இந்த மருத்துவர் சொல்றாரு, ஞானியா வந்திருக்கக்கூடிய மருத்துவர் சொல்றாரு, உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னா ரொம்ப நல்லதா போச்சு, நீங்க இந்த மருந்து எடுக்கும்போது குரங்க பத்தி நீங்க நினைக்க கூடாது, அதுதான் இதனுடைய பத்தியம், அப்படி குரங்க பத்தி நீங்க நினைக்காம 3 நாள் மருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா 4ஆம் நாள் உங்க கவலை உங்களை விட்டு பறந்து ஓடி போயிடுங்கிறார். சரி மருந்து கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு நிபந்தனை தெரியும் அல்லவான்னு கேக்குறாரு. நல்லா தெரியும், நான் ஓய்வெடுக்க போலாமான்னு கேக்குறாரு. சரி விருந்தினர் மாளிகை இந்த மருத்துவரை போய் ஓய்வெடுக்க சொல்லிட்டு அரசன் யோசிக்கிறான், நமக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னா நாளைக்கு நம்ம வந்து இதை நம்ம மருந்து காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். வச்சுட்டு படுக்கைக்கு போறான். குரங்க பத்தி காலையில் நினைக்கக்கூடாது அவ்வளவுதானே, இது ரொம்ப எளிமையாச்சே, நம்ம தான் குரங்க பத்தி நினைக்கிற பழக்கமே கிடையாது, நாளைக்கு காலையில குரங்க நினைக்காம நாம இந்த மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றோம். ரெண்டு முதரை சொல்லிக்கிறான், மறந்துடக்கூடாது, குரங்க பத்தி நினைக்க கூடாதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு முதரை சொல்லிட்டு படுக்கிறான். காலையில நேரமாவே தூக்கம் வரல, நேரமாவே முழிச்சிட்டான். இப்போ நீராடிட்டு ஆற்றுல போய் நீராடிட்டு வந்து சாமி கும்பிட்றான், இறைவா நான் மருந்து எடுக்கிறேன், எனக்கு வந்து கவலை என்னை விட்டு போகணும், நான் வந்து மக்களை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லிட்டு சாமி கும்பிட்டு மருந்து குறந்த மருந்து பாட்டில் எடுக்கிறான். குரங்க நினைக்க கூடாது இல்லைன்னுங்கிற நினைப்பு வந்துருச்சு அவனுக்கு. அடடா, குரங்க நினைக்க கூடாதுன்னு ஃபுல் ஸ்ட்ராங்காக சொன்னாரே அந்த மருத்துவர், நான் என்னடா நினைச்சிட்டமே அப்படின்ட்டு வருத்தப்படுறான். அடடா, இது வேற இப்படி நினைச்சிட்டமே, ரொம்ப கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். சரி பல மாதங்கள் நாம வந்து விட்டுட்டோம், இந்த 1 நாள் தானே, நாளைக்கு நாம இன்னும் கவனமாக
மருந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து பாட்டில் வச்சுட்டு நாளைக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறோம். அப்போ அன்னைக்கு ஃபுல்லாக ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம், நாளை காலையில் மருந்து இருந்தும் போது குரங்கை நினைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறோம். அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கான், கண்டிப்பாக நாம் மருந்து இருக்கும்போது குரங்கை நினைக்கவே கூடாதுன்னு இருக்கிறான். நைட்டு தூங்க போகிறான், அப்பயும் அவர்கள் சொல்லிக்கிறான், எனக்கு வந்து குரங்கு பற்றிய ஞாபகம் வரக்கூடாது, குரங்கை நினைக்கக்கூடாதுங்கிறான். தூங்கிட்டான், காலைல எந்திரிக்கிறான், நீராடுறான், சாமி கும்பிடும்போதே வேண்டிக்கிறான், மருந்து சாப்பிடும்போது மட்டும் எனக்கு குரங்கு ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறான். எல்லாம் வேண்டிட்டு மருந்து பாட்டில் எடுக்கிறான், குரங்கு ஞாபகம் வந்துருச்சு, குரங்கு நினைக்கூடாது இல்லைன்னு வந்துருச்சு. என்னடா இது மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு, அவர் சொன்ன பத்தியத்தை மீறிட்டே இருக்கிறமே, நம்மால வந்து இது முடியலையே அப்படின்னு ரொம்ப மறுபடியும் வேதனைப்படுறோம். இரண்டு நாள் வீணாயிடுச்சே அப்படின்ட்டு சானதாச்சு, இதுக்கு ஒரு ஆலோசனை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை கூப்பிடுறோம். மந்திரியாரே, இந்த மாதிரி அந்த மருத்துவர் வந்து நிபந்தனை கொடுத்துருக்காரு, ஒரு பத்தியம் சொல்லியிருக்காரு, ஆனால் எனக்கு வந்து மருந்து பாட்டில் கையில் தூக்கும் போதே வந்து குரங்கு ஞாபகம் வந்துடுது, இதில் ஏதாவது எனக்கு ஒரு மாற்று என்ன பண்ணலாம், உங்கள் ஐடியாவை கொடுங்க சொல்லிட்டு கேட்குறான். உடனே மந்திரி ஒரு புத்திசாலி இல்லை, அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, அரசரே ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை தான் தோன்றும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குரங்கு நினைக்கிறது பதிலாக ஒரு யானை நினச்சிக்கிங்க, யானை நினச்சிக்கிட்டே மருந்து பாட்டில் எடுத்து நீங்கள் கையில் ஊற்றி சாப்பிடுங்க, மருந்து ஊற்றி சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து குரங்கு வராது, யானை தான் வரும், யானை நினைக்கூடாதுன்னு ஒன்றும் மருத்துவர் சொல்லலையே அப்படிங்கிறாரு. இதுவும் நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது, நீங்கள் புத்திசாலிதான் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், இன்னைக்கு நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாளை காலையில் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு படுக்கிறான். குரங்கை பற்றி நினைக்கூடாது, குரங்கை பற்றி நினைக்கூடாதுன்ட்டு படுக்கிறான், யானை நினைச்சுக்கணும்னு நினைக்கிறான். இரவில் அவனுக்கு கனவுல கூட குரங்கு வருது, வந்து எங்கே நினைக்க மாட்டேங்கிற, நாளை காலைல சந்திக்கலாங்கிறது, என்னடா அது இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு காலைல நேரமாக எந்திரிச்சிட்டேன், இதே மாதிரி குளிச்சுட்டு பூஜைகளில் இறைவா குரங்கு ஞாபகம் எனக்கு வரக்கூடாது, யானை தான் நான் நினைக்கணும்னு சொல்லிட்டு மருந்து பட்டில் எடுக்கிறான், கையில் ஊற்ற போகிறான், யானை சைஸுக்கு குரங்கு வருது, அவன் வந்து யானை நினைக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் மனசு என்ன பண்ணுது, யானையோட சைஸுக்கு ஒரு குரங்கு கட்டுது, அடடா இது ஒரு சின்ன சின்ன குரங்காக தான் வந்துட்டு இருந்துச்சு, இந்த மந்திரி கொடுத்த ஐடியாவில் யானை சைஸுக்கு குரங்கு வருது, மந்திரி கொடுத்த ஐடியாவும் வேலைக்கு ஆகலையே, என்னடா இது பெரிய இம்சியாக இருக்கு அப்படின்ட்டு, இது எப்படி தான் இருந்து விடுபடுறதே தெரியலையேன்னு முழிக்கிறான். மூன்றாம் நாளும் மருந்து இருந்துல வச்சுட்டான். அப்புறம் தான் உட்காந்து யோசிக்கிறான், இதுக்கு மருந்தே கிடையாதோ, இந்த மருத்துவர் பொய் சொல்லி நம்மளை வந்து ஏமாத்திட்டாரோ, ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டாரோன்னு யோசனை பண்ணுறான். அந்த மருத்துவரை வர சொல்கிறோம், மருத்துவர் வராரு, அரசரே மருந்து அருந்து நீரா, கவலை உங்களை விட்டு பறந்தோடிதான்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அரசன் வந்து, மருத்துவரே நீங்கள் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரர், எனக்கு குரங்கை நினைக்கும் பழக்கமே இல்லை, இல்லாததை சொல்லி என்னை வந்து நினைக்க வைத்து விட்டீர்கள் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொன்னேன், அப்படி ஒன்று கடுமையான ஒன்று சொல்லி ரொம்ப எளிமையானதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. யாரு இந்த மருத்துவர், எனக்கு குரங்கு நினைக்கிற பழக்கமே இல்லை, ஏன் அப்படி ஒரு பத்தியத்தை நீங்க எனக்கு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த மருந்து எடுக்கிறதப்ப அதுதான் விதி, அது எழுதியிருக்கிறதுல அந்த மாதிரி நீங்க வந்து எப்போ நீங்க குரங்க நினைக்காம மருந்து எடுக்கிறீங்களோ அப்போதான் அந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யும், அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாரு. அது இல்லாம மருந்து குரங்க பத்தி நினைக்காம மருந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப எளிமையானதை அச்சேங்கிறாரு. அப்படியா அப்படின்னு அந்த அரசர் வந்து ஆச்சரியப்படுறாரு. எப்படி அப்படிங்கிறாரு, என்ன கேட்டிருந்தா நான் சொல்லி கொடுத்துருப்பனே அப்படிங்கிறாரு. யாரு இந்த ஞானியாக வந்திருக்கக்கூடிய மருத்துவர்னு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய ஞானி சொல்றாரு, எப்படி குரங்கை நினைக்காமல் மருந்து எடுப்பதுன்னு என கேட்டிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பனே அப்படிங்கிறாரு. அரசுக்கு ஒரே ஆச்சரியம், முதலில் அதை சொல்லி கொடுங்க ஐயா அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி பண்றீங்க, முதல்ல அதை சொல்லி கொடுங்க ஐயா அப்படிங்கிறாரு. உன்னே சொல்றாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இப்ப ஒரு வேலையை செய்ய சொன்னா எப்படி செய்யணும் அப்படிங்கிற கேள்வி அங்க எழுவதற்கு ஒரு நியாயம் இருக்கு. நீங்க மருந்தை சாப்பிடும் போது குரங்கை நினைங்கன்னு சொன்னா நீங்க எந்த வகையான குரங்கை நினைக்கணும், எத்தனை குரங்கை நினைக்கணும், எவ்வளவு நேரம் நினைக்கணுங்கிற கேள்வி எல்லாம் கேட்கலாம். நான் வந்து ஒரு வேலையை செய்ய வேணான்னு தானே சொல்லியிருக்கேன், அதாவது
குரங்க நினைக்காதீங்கன்னு சொன்னேன். இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்னு கேக்குறேன். நான் எங்க நினைக்கிறேன் அதுவும் அல்ல வருது அப்படிங்கிற நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படிங்கிற இந்த மருந்து எடுக்கும்போது குரங்கை பற்றி நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா நீங்க நினைக்க கூடாதுன்னு சொன்னேன். அதுவும் அவரை பத்தி ஒண்ணு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற என்னது என்னது ஒரு புதுமையா இருக்குது நீங்க சொல்றது. அதுவா வர்றதுனா வேற நானும் நினைக்கிறதுனா வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசர் கேட்கிறாரு. இப்ப அதுவா வந்தாலும் என் மனசுக்குள்ளதானே வருது, அப்ப அது நான் நினைக்கிற மாதிரி தானே அப்படின்ட்டு இந்த அரசர் கேட்கிறாரு. நானா நினைச்சாலும் சரி இல்ல அதுவா என் மனசுல ஒரு எண்ணம் வந்தாலும் சரி ரெண்டுமே என் மனசுல தானே வருது, அப்ப அது நான் நினைச்சதாதுன்னு அர்த்தங்கிறாரு. உடனே இந்த ஞானி கேட்கிறாரு, இப்ப நீங்க வந்து சாப்பிட்றீங்க, நடந்து வரீங்க, என்கிட்ட பேசுறீங்க, இதெல்லாம் யாருடைய செயல் அப்படிங்கிறாரு. ஏன் என்னுடைய செயல் தான், நான் தான் செய்யறேன், என்னுடைய முயற்சியால தான் செய்யறேன். சரி நீங்க சாப்பிட்ட உணவு உள்ள ஜீரணம் ஆகுது இல்ல, எப்படி ஜீரணம் ஆகுது, வயிற்றுக்குள்ள போகுது, இறைப்பைக்குள்ள போகுது, ஜீரணம் ஆகுது, ரத்தமா மாறுது, சதையா மாறுது, இதெல்லாம் நீங்க தானே செய்யறீங்க. உங்க உடம்புல வரக்கூடிய ரத்த ஓட்டம், இருதய ஓட்டம், உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடெல்லாம் நீங்க தானே செய்றீங்கிறது. அதுங்க நான் செய்யறேன், அது இயற்கையா நடக்குது, இயற்கையின் இயக்கம் அல்லவா, நான் எங்க செய்யறேங்கிறாரு. எங்க ரெண்டுமே உங்க உடம்புலதான் நடக்குது, அதுல எப்படி நீங்க வேற அது வேறன்னு சொல்றீங்கிறாரு. நானா முயற்சி செய்யறதெல்லாம் நான் செய்யறேன், வெளி வேலைகள் நான் செய்யறேன், உள்ளுக்குள்ள நடக்கிறதெல்லாம் வந்து அதுவா நடக்குது, அதுவா உடல் உள்ளுறுப்பு எல்லாம் இயங்குது அப்படிங்கிறாரு. எப்படி இந்த உடல்லையே நீங்க செய்யக்கூடிய செயல் அப்படின்னு ஒன்று இருக்குதோ, உள்ளுறுப்புகள் என்பது உள்ளுறுப்புகளுடைய இயக்கம் என்பது இயற்கையின் செயல் அப்படின்னு இருக்குதோ, அது மாதிரி நம்ம மனசுலயும் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறாரு. ஆமா உங்களுக்கு வந்து தானா உங்களுக்கு குறைந்த ஞாபகம் வந்துச்சு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து உங்களுடைய நினைவு, உங்களுடைய சிந்தனை, அது நீங்க கிடையாது, நீங்க உருவாக்கல, அது தானா வருது, அதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, நீங்க அது பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை, நீங்க தான் நினைக்கிறது தான் நீங்க பொறுப்பெடுக்கிறது, அதுதான் திங்கிங் அப்படிங்கிறார். தாட் என்பது தாமா வருது, அதுக்கு நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறாரு. உடனே அரசருக்கு வந்து பளிச்சுன்னு புரியுது. அப்ப என்னுடைய மனைவியை பற்றி, மனைவியை இழந்ததை பற்றி கவலை வந்துட்டே இருக்கேங்கிறாரு. அதுவும் தாட்டு தான், அதுக்கு நீங்க பொறுப்பெடுக்கிறது தான் எல்லா வகையான பிரச்சனைக்கும் காரணமா இருக்கு. எப்ப நீங்க அதுக்கு தாட்டுன்னு நீங்க நினைச்சு அதுக்கு பொறுப்பெடுக்காம விடுறீங்களோ, அப்பவே அது வலிமை இழந்து போயிடும் அப்படிங்கிறாரு. ஓ சரி அந்த மாதிரி மருந்து எடுத்துங்கிறாரு. ஐயோ சரிதான் அந்த மாதிரிலாம் மருந்து எடுக்கிறான்னு சொல்லிட்டு மருந்து பாட்டில் எடுக்கிறாரு. குரங்கை பற்றிய ஞாபகம் வருது, தாட்டா வருது, இவர் தீம்பன்ல தாட்டா வருது, கையில் ஊத்துறாரு, குடிக்கிறாரு. அந்த நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த குரங்கை பற்றி நினைக்கூடாதுன்னு சொன்னால ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கு. வந்தாலும் கூட இவர் வந்து தாட்டுங்கிறதுனால அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதனால என்ன ஆகுதுன்னா, முதல் நாள் எவ்வளவு தூரம் வந்துச்சோ அதுல பாதி நேரம் தான் வருது, ஃபேர் அவுட் ஆகுது. அடுத்த நாள் வந்து அதோட பாதி ஆகுது. ஒரு மூன்று நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரங்கை பற்றி ஞாபகம் இல்லாமே மறந்துட்டு இருக்கிறாரு. அப்ப இவர் என்னன்னா, தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப நமக்கு வரக்கூடிய கவலைகளும் தாட்டு தான் அப்படின்னு நினைக்கும் போது, அது நம்மளுதுன்னு நம்ம பொறுப்பெடுக்காத போது, அதை நாம் திங்கிங்காக மாற்றாத போது என்ன ஆகுதுங்க, எல்லா தாட்டுமே இயற்கையா எப்படி வந்துச்சோ அப்படியே மறைஞ்சிருது. இந்த புரிதலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அரசர் வந்து எப்படி பண்றாரு, ஒரு ஞானி ஆட்சி பண்ணா எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அப்படி ஆட்சி பண்றாரு. இப்ப நாமெல்லாம் யாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த நாட்டினுடைய அரசர்கள் தான். நமக்கு எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தாண்டிதான் அந்த பிரச்சனையும் சுமந்துக்கிட்டு அதுக்கும் மனசுல பதில் சொல்லிக்கிட்டு நாம் வந்து வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் தாட்ட தாட்டா விட்டுட்டோம் அப்படின்னா, நம்முடைய திங்கிங் வந்து புறம் சார்ந்ததாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்கும்போது நம்முடைய ஒட்டுமொத்த மனமும் கூட நமக்கு சப்போர்ட்டா வந்துடும். நமக்கு வரக்கூடிய பயம், கோபம், டென்ஷன் எல்லாமே நல்லதுக்கு தான். இது வந்து சரியில்லாதது, அதை அப்புறப்படுத்தணுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நீங்க அங்க வந்து அது நமக்கு தேவையில்லை அப்படின்னா விட்டுட்டா போதும், எல்லாமே போயிடும். ஒரு கீபோர்டு எடுத்துங்க, நமக்கு கீபோர்டு வாசிக்க தெரியல, ஏதோ ஒரு பட்டன் அழுத்தம் சத்தம் வருது, இந்த சத்தம் எனக்கு பிடிக்கல, இது தவறான சத்தம்னு அந்த கீயை வந்து அந்த பட்டனை பிடிங்கி போட்டோம்னா, இப்படி பிடிங்கி போட ஆரம்பிச்சோம்னா கீபோர்டில் கீ இருக்குமா, ஒரு பட்டனும் இருக்காது.
எல்லா கீமே வேணும், எல்லா பொத்தானும் வேணும். தேவையான நேரத்தில் தேவையானதை இயக்கும் போது தான் அது ஒரு இசையாக வெளிப்படும். இந்த வாழ்க்கைங்கிற இசையை கூட தேவையான தாட்டை மட்டும் நீங்கள் திங்கிங்காக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்க நம்முடைய செயல் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானதாகவும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இருக்கும். தேவையில்லாத தாட்டை வந்து நமக்கு நமக்கு அங்கே வந்து பொறுப்பெடுக்கவே தேவையில்லைங்கிற மாதிரி நம்ம விடும்போது, இப்படி தேவையில்லாத கீயை வந்து நம்ம அழுத்தா விட்டா போதுமோ அது மாதிரி நம்ம வந்து தேவையில்லாத தாட்டுகளை வந்து நம்ம வந்து அதுக்கு நம்ம பொறுப்பெடுக்காம அது எப்படி வேணாலும் எழுந்திரிட்டு போட்டுன்னு நம்ம விடும்போது நமக்கும் அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிடுது. நம்ம தேவையான செயலை மட்டும் புறத்துல செய்ய ஆரம்பிக்கிறோம். அதனால இருக்கக்கூடிய பாதிப்புல இருந்து நம்ம விடுபடுறோம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த வகையில் நான் என்னுடைய உரையை தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னா என்னங்கிறத நான் இந்த இந்த வகையில் என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து நிறைவு கொண்டு வந்துடலாம். ஏன்னா அடுத்தது வந்து ஐயா வந்து நமக்காக வெயிட் பண்ணுறாங்க. இருங்க கேட்டுக்கிறேன். பாபுலால் ஐயா ஐயா சஜஷன் வந்து இந்த கேள்விகள் சரவணன் ஐயா பேசும்போது கேள்விகள் இருக்கு இல்லையா? ஆமா, அப்ப சேர்த்து வச்சுக்கலாமா? ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதான் ஐயா வெயிட் பண்றதுனால ஐயா கொடுத்துருவோம். ஐயா முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கேள்விகள் எப்ப டைம் இருக்கோ பண்ணிக்கலாம். ஐயா கிட்டே கூட கேள்விகள் முடிச்சு கூட அப்புறம் பண்ணிக்கலாம். ஆமா, ஐயாவுடைய போர்ஷன் முடிச்சுட்டு அப்புறம் சரவணன் ஐயா வரும்பொழுது அப்புறம் நம்ம பண்ணிக்குவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால இப்ப நான் என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சோ நன்றி ஐயா ஃபார் யுவர் எக்ஸலண்ட் ஸ்பீச். இப்போ நம்ம ஐயா ஐயா வந்து செடி பகவத்து உள்ள வர முடியல நினைக்கிறேன். ஐயா எனேபிள், ஐயா உங்க ஆடியோ வருது, வீடியோ ஆன் பண்ணுவோம். சார் நான் உங்களுக்கு நான் அந்த இதில் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்போங்க. ஆ சார், ஜியோமணி ஐயா பேசினாங்க தாட் அண்ட் திங்கிங், சிந்தனையும் சிந்திப்பும் அப்படிங்கிற டாபிக்ல. இது சம்பந்தமா கேள்விகள் கேட்க விரும்புறவங்க கொஞ்சம் தயவு செய்து சீக்கிரமா வாங்க. ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன். உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமான கேள்விகள் இருந்தா, ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், இவங்க கஷ்டப்படுறாங்க, இதுக்கு இந்த சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தானா, ரியல் லைஃப் பிரச்சனைகள் இருந்தானா, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை கொண்டாங்க, ஐயாட பேசலாம். கேள்வி இல்லைன்னா நம்ம பிரேக் விட்டுட்டு ஐயாருடைய சப்ஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தோணுது. அப்புறம் விட்டுக்கா கூட நாளைக்கு கேள்வி கேட்குறாங்க. புதுசாக வந்திருக்க அன்பர்களுக்கு வந்து இந்த நம்ம கொடுத்த விளக்கங்கள் புரியுதா, இல்லை ஏதாவது அல்ல சந்தேகங்கள் இருக்கா? இல்லை புரியலன்னா புரியலன்னு கூட சொல்லலாம், அது கூட ஒரு நல்ல பாயிண்ட் தான். அதுக்கு நம்ம சூட்டபுளாக அப்புறமா பார்ப்போம். இன்னைக்கு டவுட்டு வரல, நாளைக்கு இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கின பிறகு தான் டவுட்டு வருதுன்னா அது லாஸ்ட் டேல வந்து ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் அவர் வைக்கிறோம், அப்போ கூட கேட்கலாம். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் இந்த இந்த டாபிக்ல தாட் அண்ட் திங்கிங்ல நம்ம பேசலாம். ஏன்னா இப்போ அந்தந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம தெளிவடைஞ்சிட்டோம்னா நாளைக்கு வேற கோணங்கள்ல பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த என்னன்னா நம்முடைய நோக்கம் என்னன்னா இந்த 3 நாட்கள்ல எல்லா கோணங்கள்லயும் நம்ம வந்து சந்தேகம் இல்லாம தெல்ல தெளிவா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும், இதுதான் ஞானம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்காக தான் நம்ம கேட்கறோம். வாங்க, ராஜ் பி அவர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராஜ் பி சென்னை, நான் உங்களை நான் அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். ரொம்ப நன்றி. கேள்வி என்னன்னா, நம்ம வந்து தாட் அண்ட் திங்கிங்ல இருக்கோம், நம்ம ஒரு தாட் வருது, அதுக்கு ஒரு இமோஷன்ஸும் சேர்ந்து தானே வருது. ஆமா, இப்ப இப்ப தாட் வந்து எனக்கு புரியுது, ஓகே இது வந்து தேவையில்லாத தாட், ஏதோ ஒரு பாஸ்ட் இன்ஃபர்மேஷனோ ஒரு ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் ஏதோ ஒன்று வருது.
இப்ப அந்த விஷயத்தோட சேர்ந்து இமோஷனும் வர்றதுனால இப்ப நாம் வேற செயல்கள்ல நம்மளோட கவனம் வந்து முழு ஈடுபாடு காட்ட முடியல இல்லையா. சோ இப்ப வந்து ஆனா இப்ப நான் வந்து அந்த செயலை முடிக்கிறதும் இம்பார்ட்டன்ட். நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதாவது தாட் வரும்போது இப்ப கோபம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கருத்து தாட்டா வருது, அந்த தாட்டை ஒட்டி கோபம்ங்கிற உணர்வும் வருது ஓகேங்களா. இப்ப இது இதோட நாம வந்து அறிவு முரண்படும் போது அந்த உணர்வு வந்து உணர்ச்சியா மாறுது. நம்ம உணர்வை உணர்ச்சியா மாத்துறது நாம தான். உணர்வினுடைய ஆயுள் வந்து ரொம்ப கம்மி. நீங்க அதை பொறுப்பு எடுக்கலன்னா அந்த தாட்டும் உங்களை விட்டு போயிடும், அந்த உணர்வும் உங்களை விட்டு போயிடும். நீங்க அது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் போது மட்டும்தான் அந்த உணர்வுகள் உணர்ச்சியாக மாறுது. பொதுவா வந்து உணர்ச்சி ஆகும் போதுதான் நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் வந்து நம்ம பாதிப்படையக்கூடியதா இருக்கு. இப்ப ஒரு மெழுகு வருத்தில பஞ்ச போய் நாம பஞ்சம் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கும்பாங்கல்ல, ஆனா நீ வீட்டுல இருக்கிறவங்க கேட்டு பாருங்க, ஒரு பஞ்ச நெருப்பத்துக்குன்னா எவ்வளவு நேரம் பிடிக்கணும்னு பாருங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் நீங்க நெருப்புல காமிச்சா மட்டும்தான் அந்த பஞ்சில் நெருப்பு பிடிக்கும். இப்படி வேகமா கொண்டு போய் வச்சுங்க, நெருப்பு பிடிக்காது. அது மாதிரி எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான், உணர்வும் தோன்றி மறையக்கூடியதுதான். நீங்க எப்ப வந்து அதோட போராடுறீங்களோ அல்லது வந்து தக்க வைக்க முயற்சி பண்றீங்களோ அப்பதான் வந்து உணர்வு என்பது உணர்ச்சியா மாறுது. எண்ணம் வந்து திங்கிங்கா மாத்தி நீங்க போராடும் போது மட்டும்தான் அது நீடிக்குது, அதனால ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றமும் ஏற்படுது. அதனால நீங்க நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணல, அது இப்படி வேணும் இப்படி பொண்ணு விட்டுட்டீங்கன்னா எல்லாமே தோன்றி மறையக்கூடியதுதான். உங்களுடைய நோக்கம் அங்க நீங்க கவனத்தை கொண்டு போகும்போது உங்களுக்கு சப்போர்ட்டா எல்லாமே வந்துடும். ஒரு கார்ல ஸ்டேரிங் மாதிரி தான் அறிவு. ஸ்டேரிங்கை நீங்க வீதியை பார்த்து ரோட்டை பார்த்து திருப்பினீங்கன்னா ஒட்டுமொத்த காரும் ஸ்டேரிங் பின்னாடி வந்துடும். நீங்க ஸ்டேரிங்க கார்களை பார்த்து திருப்பறேன்னு வச்சுங்க, அது எதுக்கு சமம்னா உங்க உணர்வையோ எண்ணத்தையோ நிர்வாகம் பண்றதுக்கு உங்க அறிவு முற்பட்டால், அதாவது ஸ்டேரிங்க நீங்க கார்களை பார்த்து திருப்பினீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் ஆயிடும், அது குழப்பம் தான் ஏற்படுத்தும். அதனால நமக்கு வேலை வெளியே தான், புறத்துல தான். நீங்க அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எமோஷனை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். நன்றி. வேற யாராவது கேள்வி? ஜென்ரலா ஃபீட்பேக். ஓகே குட். கல்யாணி, நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், வாங்க நீங்க பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கிட்டு பேசுங்க ப்ளீஸ். கேக்குதா? பேசுறேன். கேக்குது கேக்குது, நல்லா கேக்குது, பேசுங்க நீங்க. வணக்கம். இது எனக்கு பாஸ்ட்ல ஏதாவது ஹர்ட் இருந்ததுன்னா நீங்க சொல்றலாம் புரியுது, பட் அது ஒரு சால்வ் ஆகணும். நம்ம எதுவும் பண்ணாம அவங்க வந்து நம்மள வி ஹர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அது எப்படி அக்செப்ட் பண்ணி விட்டுருந்தோமா, அது எப்படி அந்த அது எப்படி ஹீல் ஆகும்? என்னன்னா இப்ப வந்து நீங்க செய்யாத தவறுக்கும் அது ஒரு வேதனையான உணர்வு வந்து வெளிப்பட்டுட்டே இருக்கு. அது வந்து நேச்சர் தான், உங்களுக்குன்னு இல்ல, எல்லாத்துக்கும் இதுதான் வரும். அதை நேச்சர்னு எடுத்துங்க, முடிஞ்சு போனதா முடிஞ்சு போனதா எடுத்துங்க. இங்க இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னன்னா அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்களே ஹர்ட் பண்ணிட்டாங்களே, அவங்க ஹர்ட் பண்ண நேரம் கூட பாத்தீங்கன்னா வெறும் ஒரு நிமிஷமும் என்னமோதா இருக்கும். நீங்க இப்படி ஹர்ட் பண்ணிட்டாங்களேன்னு பல தடவை நீங்க அது முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து ஒரு ஒரு நாள் முழுக்க அவங்க ஹர்ட் பண்ணா என்ன ரியாக்ஷன் ஆகுமோ அந்த ரியாக்ஷன் உடம்புல ஏற்பட்டும். அதனால அது அது நேச்சர்னு எடுத்துங்க, அப்படிதான் வரும். அப்படி இருக்கு, தொடர்ந்து இருந்தா கூட இருக்கிறது ஒரு இயற்கையில அப்படிதான் இருக்கு அப்படின்னு எடுத்துங்க. அது சம்பந்தமா உங்களுக்கு வெளியே வேலை இருக்கான்னு பாருங்க. அவர்கிட்ட நிரூபிக்கிறதுக்கோ என் மேல தவறு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கோ அல்லது வந்து அது நிரூபிக்கவும் தேவையான விட்டு போயலாம். நிரூபிக்கிறதுக்கான ஒரு வேலை இருக்குன்னா அதை நீங்க பேச போய் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா திரும்பி அவங்களை பார்த்தா ரொம்ப அவங்க கூட பேச வரல, ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது திருப்பி. என்னன்னா இங்கதான் என்னன்னா
நாம வந்து தாட்டை மட்டும் இல்ல அந்த நிகழ்வும் தாட்டா எடுத்து முடிஞ்சு போனது எல்லாமே தாட்டு தான் எடுத்துங்க. அடுத்தது கூட நீங்க வந்து அவர் அவர் பார்க்கும் போதெல்லாம் ஒரு வெறுப்பு இருந்தா அதுவும் இயற்கைன்னு எடுத்துட்டு நீங்க அறிவால அவரை மன்னிச்சிருங்க. அறிவுங்கிறது உங்க கண்ட்ரோல தான் இருக்கு. நீங்க வந்து அவர் மேல விருப்பம் காட்டாதீங்க. இதோ தவறுதலா செஞ்சிட்டாரு. நீங்க வந்து அந்த அறிவால அவரை மன்னிக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் உங்களுடைய மனமும் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஓகே நம்ம வந்து எப்படி இருந்தாலுமே மனசை நிர்வாகம் பண்றதுக்கு நமக்கு வேலையே இல்லை. அது வந்து ஹர்ட் பண்ணி இருந்தாலும் சரி, அதனால வேதனை ஏற்பட்டாலும் சரி, அது தொடர்ந்து நீடிச்சாலும் சரி, நீங்க வில்ஃபுல்லா அதை வந்து அப்ரூவ் படுத்தணும்னோ அதை ஆதரிக்கவோ செய்யாதீங்க. அது ஓகே, அது நேச்சர்னு எடுத்துங்க. ஓகே, அது சம்பந்தமான வெளிநிலையா தான் நம்ம பார்க்கலாம். Thank you. Okay. Okay. நன்றி கல்யாணி. Practical question. நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் ஆனந்த் ஜெயராமன். நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் கேட்க வந்த அதே கேள்வி தான் எனக்கு முன்னால இருக்கிறவங்க கேட்டுட்டாங்க, அதனால எனக்கு தக்க பதில் கிடைச்சிருச்சுங்க ஐயா. ஓகே ஐயா. ஓகே நன்றி. பிராக்டிகல் குவெஸ்சன். நெக்ஸ்ட் உமா. நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. உமா அவர்களே நீங்க அன்மியூட் பண்ணிக்கிட்டு பேசணும். நீங்க மைக்ல டச் பண்ணா அன்மியூட் ஆயிடும். ஆயிடுச்சு, பேசுங்க. நான் உமா ஹசன் பேசுறேன்யா. சரி பேசுங்க, நல்லா கேக்குது. சொல்லுங்க. கேக்குதாங்கயா? அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து நம்மள வந்து தாட். அப்ப வந்து அகத்துல இருந்தா வருது. அட்டாக் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தாட் தான். ஆமாங்க. நீ அகத்துல இருந்து தாட்டே வரலன்னு வெச்சீங்க. உங்களால எதையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்ப நீங்க வந்து இது ஜூம் மீட்டிங், ஒரு தாட் உங்களுக்கு வரணும். தாட் வந்துட்டே இருக்கு. ஜூம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு புரிதல், ஒரு கேள்வி வருது, சந்தேகம் வருது. தாட்டு தான் வாழ்க்கையே. தாட்டு தான், தாட்டு மூலமா தான் நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறோம். அது அறிவு டிஸ்டர்பா எடுத்துக்கிறது தான் டிஸ்டர்ப். அகத்தை வந்து நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண கூடாது, எதுமே நம்ம பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளோட இதுல வர்றது. ஆமா. ஆனா அது வந்து நம்ம புறத்தை வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அட்டாக் பண்ற மாதிரி வருது. அது கண்டிப்பா இருக்கலாம், ஆப்போசிட்டா இருக்கு. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, என்ன என்ன தொந்தரவு பண்ணுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாரும் நாம தான் என்ன தொந்தரவு பண்ணி நிறுத்திட்டு இருக்கிறோம். அந்த கொஸ்டினை கேட்கிறேன் உங்ககிட்ட, என்னைய வந்து என்ன தொந்தரவு பண்ணுது அப்படின்னு நான் ரிவர்ஸ் அந்த சொல்ற க்வெஸ்சன் வந்து ரிவர்ஸ் நான் பண்றேன். என்னங்க ரிவர்ஸ்ல நான் சொல்றீங்க? இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அகம் வந்து புறத்துல, இது வந்து புறத்து மூலமா அந்த தாட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றோம், இது பண்றோம், டிராவல் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்றீங்க, கொண்டு போறீங்க. அகம் என்பது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சேர்ந்ததே அகம்தான். இந்த அறிவுங்கிறது அகத்துல தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா அறிவுக்கான வேலை வந்து அகத்தை திரும்பி பார்க்க தேவையில்ல, அது வந்து புறத்துல தான் அதுக்கு வேலை இருக்கு. அப்படிதான் சொல்றோம். நம்ம புறம் போய் அகத்தை, புறத்தினால ஒரு அகத்துல ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். புறத்துல நடக்கக்கூடிய சூழ்நிலையினால, நிகழ்வுனால மனதில் ஒரு பிரதிபலிப்பு ஏற்படும், அது தாட்டா வெளிப்படும். ஆனா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அறிவுக்கு வேலை வந்து புறம் தான். அகத்தையும் நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்ல, அகத்தோடையும் அகத்தை வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பண்றோம். புறத்தை வச்சு அகத்தை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது, எதுவும் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இது முடிக்கிறோம். உணர்வுகளையோ நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்றோம்.
அதுல வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து அகத்துல இருந்தா வருது அப்படின்னு அகத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்டாக் பண்ணுது அது அட்டாக் பண்ணி அறிவு அறிவு அது அறிவு தான் நினைக்கிறேன் அறிவு தான் அதுதான் அங்க தேவைட்டுறதுங்கிற நாம தேவைட்டுறது ஆமா அப்ப வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ரோட்ல போறீங்க ஒரு வழியில வந்து ஒரு பிரச்சனைன்னு தெரியுதுன்னு வச்சுங்க ரோட்ல கும்பலா நின்று இருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் என்னமோ காட்டுறாங்கன்னு வச்சுங்க அது ஒரு தாட்டு ஒரு காட்டும் அது ஒரு பிடிக்காத இருந்தா கூட அப்பதான் நீங்க அந்த அந்த புற நிகழ்வை எப்படி நிர்வாகம் பண்றது ஒரு ஐடியா பண்ணுவீங்க இப்ப பிரச்சனையை காட்டவே கூடாது அப்படின்னா அப்புறம் எப்படி நீங்க பிரச்சனை எதிர்கொள்வீங்க புறத்துல எப்படி நீங்க சால்வ் பண்ணுவீங்க நீங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு பொருளுக்கு வந்து 100 ரூபாங்கறான் நீங்க 500 ரூபாய் கொடுக்குறீங்க சரியா போச்சுன்னு சொல்றானு வச்சுக்கிங்க மனசு ஒரு பாதிப்பு இருக்கு 100 ரூபாய் 500 ரூபாய் எது இல்லைங்கிறானு சொல்லும் போது அது சொன்னாலும் வெளியே அவங்கள்ட்ட கேட்பீங்க ஏப்பா பொருள் வேலை 100 ரூபாய் தான் போட்டுருது ஏப்பா 500 ரூபாய் வாங்கிட்டேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா இது நம்ம வந்து வந்து அக என்ன டிஸ்டர்ப் பண்ணுது தாட் என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லுவோமா அதோட சொல்லணும்னு வச்சுங்க நீங்களும் 500 ரூபாய் கொடுத்துட்டு வந்துருவீங்க கண்ணாடி பிரதிபலிச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுட்டு வேலையை பார்க்கலாம் நீங்க வந்து நான் தலசி வேண்டிய வேலையே எனக்கு இல்ல மேக்கப் பண்ற வேலையே இல்ல கண்ணாடி எந்த ஊரும் காட்டக்கூடாதுன்னு கண்ணாடிக்கு ஆர்டர் போடுறதுக்கு நம்ம ரைட்ஸ் கிடையாது ஓகே நன்றி நெக்ஸ்ட் பாரதி அவங்க வந்திருக்காங்க பாரதி நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் வாங்க நீங்க ஐயாட்ட பேசுங்க ஐயா என்னோட கேள்வி என்னன்னா இது மாதிரி இந்த தாட் அண்ட் திங்கிங் வந்து நான் வந்து இது வந்து நான் என்னோட லைஃப்ல வந்து நான் இது வந்து செயல்படுத்திட்டு நான் இருக்கேன் நான் பட் ஆனா சம்டைம்ஸ் வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா ஜஸ்ட் ஃபீல் மட்டும்தான் ஆகும் இதுவே வந்து ஒரு வேலையா இருக்கு இது இது வந்து நம்மளுக்கு நேச்சுரலா இது வந்து வராதா அப்படின்னு வந்து தோணும் ஐயா அப்புறம் இன்னொன்னு என்னன்னா சில நேரத்துல வந்து கான்சியஸா நான் வந்து அதை திருச்சி போயிடுறேன் அது எதனால வருதுன்னா தாட் விட வந்து அந்த தாட்டுக்கு அப்புறம் உணர்வு வந்து அந்த உணர்வு வரும்போது நான் திங்கிங்ல போறேன்னா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வருது இது வந்து எனக்கு நேச்சுரலா வரும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் ஒரு வேலையா பாக்குறேன் ஆனா இதை நான் ஒரு மிராக்கலாவும் பாக்குறேன் ஏன்னா ஒரு ஒரு தாட் வரும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளமான தாட் வரும் அதுக்கு நான் எந்த ஒரு போக்கஸ்ட்டு கொடுக்க மாட்டேன் நான் வந்து புறத்துல கான்சன்ட்ரேட்டா இருப்பேன் அதுக்கப்புறம் நானே யோசிச்சேன் நம்ம நினைச்சோம் ஆனா என்ன நினைச்சுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நானே வியந்திருக்கேன் ஆனா இந்த ஒரு ரெண்டு கேள்வி மட்டும் இருக்கு ஐயா தேங்க்யூ நன்றி பாரதி நான் உங்களை மீட் பண்றேன் அருண்ராஜ் நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன் சார் ஜீவமணி சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாம் நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்ல ரொம்ப அழகா விளங்குச்சுங்க ரொம்ப நன்றிங்க ஐயா ஹலோ சொல்லுங்க அருண்ராஜ் நல்லா கேக்குது இப்ப என்னன்னா எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா இந்த பேட் ஹேபிட்ஸ்ல இருந்து எப்படிங்க ஐயா விடுபடுறது அத பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நன்றி உடைய நன்றிங்கய்யா நம்ம சரவண ஐயா குடுக்க இருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அதை பத்தி சரவண ஐயா பேசிருக்காங்க நாளைக்கு காலையில நினைக்கிறது அது ஃபுல்லா இருக்கும் இப்ப நான் சொன்னா வந்து அது குறைவுடையதா மாறிட்டு வருது அதனால முழுமையா நாளைக்கு காலையில நீங்க அதை வந்து கேட்டு பயன்பெறலாம் நாளைக்கு அதை வச்சுக்கலாம் ஐயா நன்றி ஐயா நன்றி காலையில வந்துருங்க கண்டிப்பா வந்துருங்க ஓகே சார் थैंक यू நன்றி थैंक यू வேற யார் இருக்க விஜய் வந்தீங்க போயிட்டீங்க போல இருக்க எனிபடி எல்ஸ் வேற யாராவது கேட்க விரும்பறீங்களா ஆ வெரி குட் விஜய் வந்துட்டாங்க அன்மியூட் அன்மியூட் பண்ணுங்க விஜய் ஐயா காலையில என்னால ப்ரோகிராம் அட்டெண்ட் பண்ண முடியல காலையில என்ன தலைப்புல நடந்துன்னு தெரிஞ்சிக்கலாமா ஐயா காலையில ஞான புரிதல் உதாரணங்களோட விளக்கங்கள் கொடுத்தாங்க சரி 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 கண்டிப்பா நம்ம குரூப்ல வந்து கூறுவீங்க
யூடியூப்ல லோட் பண்ணிட்டு சரி சரி இந்த ஞான முகாம் 1 குரூப்புக்கு நம்ம அது வந்து வந்து சரி சரி நன்றி ஓகே நன்றி விஜய் வெயிட் பண்றேன் வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா வேற யார்